Okay guys, so vamos a ver un club ahora. Su crouch para el debut. Right there. Pathinga idu 2.5D game abinanga adhu super mario mari side la ult irukan adala irukku recent a little nightmare vachila indha game marga ora rasa ora adhigala graphics konjam okkaya da irukku yaar ivanga edringa illa paapu. Vamos a escapar. Okay, good. My mole IQ is super. சும்மா ரொம்ப சின்ன கேம் தான் அதனால தான் நான் வந்து பிடிச்சு பிடிச்சு நிறைய வீடியோஸ் போடுறேன். சொல்லி தரலையே. சொல்லி தரேன். இப்போ தான் போன நம்பர் டப்பா வச்சு இது மேல ஏறணும் அவ்வளவுதான். ஸோ நம்ம எதுக்காக ஓடுறோம் இவங்க கிட்ட இருந்து பயந்து இது பின்னாடி என்ன ரீசன் இருக்கு என்ன கதை இருக்குன்றது தான் நம்ம எப்படி போகும் நமக்கு தெரிய வரும். நல்ல வேலைங்க நாயெல்லாம் நம்மளை தரத்துக்கு உலகமாக எதிரி ஆயிட்டோம் நம்ம பிளே ஸ்டேஷன் அண்ட் எக்ஸ்பாக்ஸ் பார்த்துட்டானுங்களா? நீங்க பார்க்கல 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 ஒளி 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 போடு அவங்ககிட்ட மாட்டில் நம்ம பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளை கடத்தி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இருந்து எஸ்கே போய் வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நான் சின்ன பயலா இருக்கேன் இவன் தான் பெருசாக பண்ணியிருக்கேன். இது நம்ம எங்கேயோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அவன் நிற்கிற அவன் போயிட்டானான்னு பார்த்து மாட்டோம். ஓடி இவ்வளோ தூரம் எஸ்கேப்பு இந்த பூந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அந்த நாயங்களை இந்த பக்கத்தில் கூட வரதுக்குனால நம்ம இங்கே ஓடி கரெக்டாக பண்ணுறோங்க கரெக்டாக பண்ணுறோம் கரெக்டாக பண்ணுறோம் நினைக்கிறேன். தண்ணி கடியில போனா இவங்க கடையில் நம்ம மாட்ட மாட்டோம். ஓ ஓகே அவங்க லைட் அடிக்கிற இடத்துல மட்டும் தான் நம்ம மாட்டக்கூடாது. லைட் அடிக்காத இடத்துல பிரச்சனை இல்லை பார்க்க மாட்டாங்க. நான் வேற லெவல் எஸ்கேப் அங்க இருந்து யாருங்க தண்ணி குட்டி சொன்ன. ஆமா இங்க என்ன பண்ணுது எதுவுமே இப்படிதான் கொடுத்தாங்க.
பிடிச்சிருக்கு. பாட்டு ஓடிக்கிட்டே இருப்போமே. புரிஞ்சுது, ஏதோ ஒரு மர்மமான ஒரு புல்வெளியா இருக்கும், இல்ல நம்ம ஒரு மர்மமான மனுஷனா இருக்கும், குட்ட பையனா இருக்கும். யாரு இதெல்லாம் கீழே கதல? என்ன எலியா? இத்தனை எலி? எலி இல்ல, கோழி. ஹெல்ப் மீ. நைஸ். பொங்கலாமா? நைஸ். ஓகே, நம்ம ஏதோ பண்ணணும். வாண்ட் டு கமிட் மீ. அவங்களோட வேகம். ஓடு 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 ஓடு. எல்லாம் மாட்டு. இப்படி இந்த போலீஸே நான் எனக்கு எதிராக நினைக்கிறேன். பாய் போலீஸ், தேங்க்யூ ஃபார் தி ஹெல்ப். வந்து நம்ம ஏதோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் குள்ளே தான் இருக்கோம். ஏதோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் குள்ளே தான் நம்ம இப்போ வெளில வந்திருக்கோம். எப்படி கரெக்டாக ஸ்னோ டைவிங் பண்ணிங்க மேலே விழுந்துருவாங்க. இத்தனை பண்ணிஸாக இருக்கு. பாவங்க டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க சாப்பாடுக்காக தான். காப்பாத்து 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 காப்பாத்து. கிறுக்கு பண்ணி பிடிச்சி ஏறணும்னு நினைக்கணும். நாலு பேர் சேர்ந்து தரமா புரியும். சொல்லுங்க, பிடிச்சி இழுங்க. என்னதுங்க அது? ஏதோ மைண்ட் கண்ட்ரோல் டிவைஸா? இருக்கிற ஏதோ ஜாம்பி மாதிரியான ஆளுங்களாம் நம்ம போட்டு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நல்ல கராஜ் டோர். இதுல எப்படிதான் ஏறுவாங்க? ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னங்க இது? இத்தனை பேர் இருக்கானுங்க இதே மாதிரியே, இங்க இருந்த மாதிரியே. கதவுகள் திறக்கப்படும். ஏ, இன்னும் கொஞ்சம் போலீஸ். இல்ல, இது குருவீஸ். போலீஸ் தான் நம்ம கிட்ட நோக்கி வரும். குருவீஸ் தான் நம்ம கதவை நான் கவனிக்கலையே. ஓகே, அதான் மேக்ஸிமம் இங்கிருந்து இந்த ஜம்ப் பண்ண முடியுது. பண்ணிட்டோம், நம்ம சாதிச்சிட்டோம். பெரிய லாக்கர் கீழே தள்ளிவிட்டு செத்துட்டோமா? Oh my god, it was close.
லெட்ஸ் ப்ரோ. மொத்தம் ஃபுல் ஏரியாவாக இருக்கு, நான் பண்ண முடியுமா? ஏய் என்ன இது, 1 out of 14. ஓ ஏதோ கலெக்ட் பண்ணிச்சு நினைக்கிறேன். வாட் இஸ் திஸ் ஓ ஹே வாஸ் நாட் இட் ஏய் ஹவ் ஐ டைம் இட் யா ஹவ் ஐ டைம் இட் எப்படி டைமிங் பண்ணுறது? வந்துடுச்சு இங்கே இருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிட்டிலேருந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்தோம் நம்ம, அதுக்கடுத்து ஒரு ஃபார்ம் லேண்டுக்குள்ளே தான் போனோம். இப்போ இங்கே வந்துட்டோம். லொக்கேஷன் மாறிக்கிட்டே இருக்கு, எல்லாம் ஊருங்க இருக்கு. வெளிச்சம், சூரிய வெளிச்சம். இந்த எஞ்சி இப்ப நம்ம பெரிய ஜம்ப் ஒண்ணு அடிக்கணும். ஏய் யாருங்க அங்க பாருங்க, மைண்ட் கண்ட்ரோல் தான் ஆயிட்டு இருக்காங்க. நம்மள கடத்த வந்தாங்க, நம்மள மைண்ட் கண்ட்ரோல் பண்ணதுதான் பண்ணிருப்பாங்க. ஏய் ஓடிய ஃப்ரண்ட் ஓடிய ரெக்கார்டிங் அது அப்படி உடைய வேண்டியது தானா, இல்ல நான் தான் ஏதாவது சிறப்பிக்கணும்? ஏன்னா நான் கரெக்டா அந்த நேரம் பார்த்து குதிச்சேன் அங்க. ஏன் அங்க குதிச்சேன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. கிட்ட போய் நிக்கணும், அப்பதான் பய பிடிப்பான். எங்க கூட சேர்ந்துருவாங்க, நம்மளும் போக முடியாது. ஐயோ அவசரப்பட்டு இதை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாமா இது ஆன் பண்ணி தான் ஆகணும். ஆனா கதவு திறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஆன் பண்ணணும். ஓகே இந்த தடவை ஒரு கையில நான் மாட்ட மாட்டேன். யாரு ஸ்ட்ரிங்க பார்த்தானே ஓடி பார்க்கும். என்னது இது? ஐயோ கரெக்டா பண்ணேன். எல்லாரையும் ஏமாத்திட்டேன். ஐயோ நாயை ஏமாத்த முடியாது, இங்க கொஞ்ச நேரம் இறங்க விடணுமா? குட் பை.
இதுதான் விஷயமா, நாய்க்கு ஏற முடியாது. ஏய் மேல இருக்கவன என்ன தள்ளுறான், தள்ளு 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 போடு, எஸ் ஆயிட்டா நாய் எப்படி? மனுஷங்களாலேயே பிடிக்க முடியல, நாய் பிடிச்சிட போதா? கரெக்டா வந்து இங்க அரேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம அடுத்து ஏறுற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து இந்த டப்பா கிட்ட போயிட்டு இதை தூக்கிட்டு போய் இங்க வச்சிடணும். வச்சு ஸ்ட்ரைட்டா போயிடணும். பரவாயில்லைங்க, அந்த ஒயர் ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்லா நம்ம மண்டையை பிடிச்சா நம்ம ஃபுல் உடம்பையும் பிடிக்க முடியுதுன்னா இது எப்படி? நம்ம மனுஷன் இன்னொரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ணா, மூன்றாம் மனுஷன் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ணி அந்த மனுஷன் மூலமா இன்னொரு மனுஷனை கண்ட்ரோல். ஓகே புரிஞ்சிருச்சு, பேசாம இவனை இங்க வச்சுட்டோமா, வச்சுட்டு ஏறி நின்னுக்கும். எஸ் சாதிச்சிட்டேன், இன்க்ரெடபிள் ஜாப். கீழே வர கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. குட் பை. சவுக்குள்ள ஹேண்டில் பார் கல்ல நச்சுன மாட்டுச்சு. ஆனா இப்ப அந்த மூளையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற மிஷின் என்னது, அந்த மனுஷங்களா யாரு பாவம்? இந்த மாதிரியான பல உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அவ்வளவுதான், ஈஸி. This refrigerator had to do something. And I'm not going to go under there and the refrigerator got it. So the youth to boy and the thannila pote namma madandu and the chain up pudicu namma mala yeri illa pute yunga kata pura pura. So we dhamku namma thanni varu and the refrigerator madakkanu. சரி சூட் கேஸ் அது ரெஃப்ரிஜிரேட்டர் அழகா இருக்கு. ட்ரெயின்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆ அது என்ன ட்ரெயின் அது? என்ன ஒரே பைத்தியமா போயிட்டு இருக்கு, பைத்தியக்கார ட்ரெயினா? நான் ஒரு பைத்தியக்காரன் தான், இந்த லைட்டை பார்த்தோம் நான் பார்க்காத மாதிரியே போய் அதில் போய் மோதினேன். திங்க் இப்ப என்னால பண்ண முடியும், ஆனா நம்ம வந்து போக வேண்டியது உள்ளார இல்ல மேல இல்ல உள்ளாரதான். உள்ளார போய் நம்ம இப்ப என்ன பண்றது? ஓ இது வெளியில இருக்கு. இவ்வளவு ப்ரொடெக்ஷனா? அப்பா கூட அச்சா, நான் பைப்புக்கு மேல கரெக்டா போயிருந்தேன், ஆனா பைப்பு எனக்கு மேல இருந்தாலும் ஷேடோ எங்கேயோ விழுந்துருச்சு. பரவாயில்ல, எங்கே மாட்டிக்கணும். இன்னொரு லைட் வருது கரெக்டா, நம்மளுக்கு பெருசா டைம் இல்லை. தர 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 தர
போவோம். சமமாங்க, சமமாக பண்ணிட்டோம். அது ஒரு செக் பாயிண்ட்னு நினைக்கிறேன். அந்த அவ்வளோ பெரிய புதக்குழியும் இது அடுத்த செக் மேல வந்து கொட்டிட்டு இருக்குது. நல்ல செல்வம். ஸோ இப்போ பீச் மாதிரியான ஏரியா நம்ம போயிட்டு இருக்கோம். ஏய் என்னடா இது, ஏய்யோ நோ நாய்ஸ் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நாய்ஸ் இருக்கு நாய்க்கு, ஆனால் ஓட தெரியுமே. தண்ணி கரெக்டா டைம் அடிக்கிற டைம் எடுத்து கதை வச்சிடல. ஏய் நாய் உனக்கு நீச்சல் தெரியுமா, நீ ஏன் எங்கிட்ட முன்னாடியே சொல்லல? ஓ நாய், உனக்கு அண்டர் கிரவுண்ட் நீச்சல் தெரியாது நம்புறேன். தண்ணிலே மாட்டி சாவு நல்லா எவன் கேட்டான். மூணு நாய்ஸ் ஐயையோ, மூணுமே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒன்னு முந்திட்டு இன்னொன்னு வந்துடும். சமையா பூந்தாச்சு நம்மளுடைய ஐக்கியவையும் நாயங்களுடைய முட்டாள்தனத்தையும். நாய் நான் முட்டாள சொல்லிருக்கேன், கருமா ரிவெஞ்ச் எடுத்துருச்சேன். எதுக்காக அதைய பத்தின ஒரு டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாட்டுக்கிட்டு அவங்க போகணும்னு நினைக்கிறேன். எஸ் சப்மரின் வந்து விட்டது, அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து விட்டான். இவங்க ரெண்டு பேர் கரெக்டாக சம்மரின் கூட லேண்டு. ஓ மை காட், சப்மரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா? சப்மரீன்ல முட்டி தள்ளிட முடியுமா? எஸ் இன்னும் கீழே போகுது. ஆனா இங்க ஏதோ பண்ணணுங்க, கீழே தான் ஏதோ பண்ணணும். ஓகே ஓகே ஓகே, இட்ஸ் நைஸ், ஐ லைக் இட். கீழே தானா? எங்க சம்மரினா கீழே மட்டும் தான் போவோம், ஏன் சைட்லயே வேலை கொடுக்க முடியாது? கீழே மட்டுமே போக சொல்லிட்டு சொல்லிட்டு எப்படி நம்ம மோதிடுவோமா? நம்ம வந்து போய் அப்படியே ஏற்றி விடலாம் சம்மரினில் போயிட்டு. இந்த சம்மரினோட ஒரு ஸ்பெஷாலிட்டி நைஸ். நல்ல மாடல் சம்மரினாக தான் இருக்கு, என்னன்னு தெரிஞ்சா வாங்கிக்கலாம். இங்கே கூட பைப் கட்டி வச்சிருக்கானுங்கன்னா பெருசாக ஏதோ பண்ணுறானுங்க. ஒன்னும் தெரியலையே, ஏதாவது முக்கியமான டீடைல மிஸ் பண்றோம்.
தேங்க்யூ சோ மச். என்னது? ஓகே, இந்த செவரு எங்க, இந்த ஒயர் எங்க போய் மோத போகுது? வாட் இஸ் திஸ் பிளேஸ்? சோ பியூட்டிஃபுல். நொறுக்கிடுச்சே நம்மள, நம்மள நொறுக்கிடுச்சு. இது திறக்கணும் நம்ம, நம்ம ஓபன். ஒரு 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 என் மண்டல போகுது இல்ல தப்பிச்ச சமாஜ சிரிச்சு. ஏன் இந்த இடத்துல இப்படிலாம் ஒன்று கட்டுறீங்கன்னா எதுக்கே இங்க உருள்ற மாதிரி பொருள்லாம் வைக்கிறீங்க? ஸ்ட்ரைட்டா இருந்தா வச்சு பரவாயில்ல, தள்ளுமா இது பண்ணுமா? என்ன பண்ண? ஓ அப்படி பிடிச்சேன். இந்த இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம, இந்த இடத்துல நம்ம ஏதோ சாகசம் பண்ண போறோம். இந்த சாகசம் கடாலடியா இருக்க போறோம். ஏய் நம்ம ஷேடோ தானா? ஷேடோ, ஹாய் ஷேடோ. இந்த ஷேடோ கூட நம்ம ஓடிக்கிட்டு. ஆனா கொய்யால இந்த சம்மர் என்ன கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? அப்படியே சொல்லி தெரிய மாட்டீங்களா? ஏய் என்ன அது, சும்மா கருமம் அது வேறுபாடு. ஏத்தி தள்ளு, இதே ஏத்து. நான் ரொம்ப பார்த்தேன், ஆனா ஏதோ மர்மமான உருவத்தை. Thank you.